ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வடை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த வடைக்கு பருப்பு வகைகள் எதுவுமே வந்து ஊற வச்சு அரைக்க வேண்டியது இல்லை இன்ஸ்டண்ட்டாக வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வடை ரெடி பண்ணிடலாம் வாங்க பார்க்கலாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு இந்த வடை ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து அவுள் தான் எடுத்திருக்கேன் அவுள் எடுத்துக்கலாம் அவளை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அலசிடுங்க ஏன்னா அதில் நிறையா தூசி எல்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு அலசிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் அலசினதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இப்போ எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிடுறேன் இதோடு இந்த அவளுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சுருங்க அப்போ தான் அது வந்து நல்லா ஊறி நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் ப்ரெட்டு கொஞ்சம் நாலஞ்சு பீசஸ் எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ப்ரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா நைஸாகவே அரைச்சிருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் அவுல் வந்து நல்லா ஊறியிருக்கு இதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா கைகளை வச்சு நல்லா இறுக்கி இந்த மாதிரி புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் நல்லா வடித்தட்டில் போட்டு நல்லா வடித்து தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா நம்ம கைகளாலே வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் அது வந்து நமக்கு வடை போடுறதுக்கு ஒரு மாவு டெக்ஸ்சர் கிடைக்கும் அதுக்காக தான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அவளை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருக்கனால அது வந்து ஈஸியாகவே நல்லா மசிகிறதுக்கு வந்துடும் இப்போ இதில் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் அடுத்ததாக ஒரு பெரிய சிஸ் வெங்காயத்தை நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதை நல்லா துருவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சம் மல்லி இலைகள் அதையும் நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இதோட சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதோட நம்ம ப்ரெட்டு லேசஸை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பால் ஷேப்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பால் ஷேப் ரெடி பண்ணியாச்சு அதை அப்படியே வந்து கையில் வந்து நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தணும்னா இந்த மாதிரி தட்டையாக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கார்னர்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இப்படி சென்டராக வச்சுட்டு நம்ம இப்படி இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டோன்னா அழகாக வந்து வடையோட ஷேப் கிடச்சிடும் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஆயில் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வடையை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உடனே வந்து கரண்டி போட்டுறாதீங்க உடனே கரண்டி போட்டோன்னா அது வந்து எண்ணெய் குடித்த மாதிரி ஆயிடும் அதனால் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு எல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் வடை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்